பாஜக முக்கிய நிர்வாகியும் அண்ணாமலைக்கு நெருக்கமானவருமான அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம். இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டு போய் தலையில தொங்க விட்டு தண்ணி ஊத்தி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண்ண எதிர்க்க ரெண்டு அடி அடிச்சு கூட்டு போங்க சார். மழை மழை தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை. நீதிபதி உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றனர். கைது செய்யப்பட்டவர்களை வேனில் ஏற்றி சிறைக்கு கொண்டு சென்ற போது அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அந்த 45 அடி உயரம் உள்ள அந்த கொடி கம்பத்துக்கு மேல உயர் மின்னழுத்த கம்பி கருவி போகுது. அதனால இவ்வளவு உயரத்துக்கு நீங்க வச்சீங்கனாக்க அது ரெண்டும் ஷார்ட் ஆயிடும், ரெண்டும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விபத்துகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால அந்த கொடி கம்பத்தை எடுக்கணும், இவ்வளவு உயரம் இங்க வைக்க கூடாது, அதோட நீங்க அனுமதி வாங்காம வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில நீக்கணும்னு சொல்லிதான் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அதை அவங்க பொருட்படுத்தாம இருந்ததுனால அவங்க புல்டோசர் கொண்டு அந்த கொடி கம்பத்தை அகற்றுவதற்கு அந்த அலுவலகம் வந்திருக்காங்க. இவங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். பாரதிய ஜனதா கட்சி கொடி ஏத்துறதுக்கு ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால வந்து பெரும்பான்மையான பாஜக தொண்டர்கள் பனையூர்ல இருக்கக்கூடிய தலைவர் வீட்டு முன்னாடி உடனடியாக கூடுமாறு அன்போடு கேட்டு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அங்க நம்ம புல்டோசர் பயன்படுத்துவோம். பனையூரில் நேற்றிரவு தனது வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட பாஜக கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அக்கடே சூடு அக்கடையா நாங்க தூக்கிட்டு நீ சம்பளமா தர இன்னும் 60 கிலோமீட்டர் போனா என் பேரை சொல்லி திட்டா உங்க பேரை சொன்ன பிறகு கிளி கிளின்னு கிழிச்சான். மிக மிக ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை பெரிதாக்கி வேண்டும் என்று ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா அதை நினைச்சு பெருமைப்படுறா சொல்லப்படா. பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியையும் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலையுடைய வளர்ச்சியையும் கண்டு பொறாமையில் காழ்ப்புணர்ச்சியோடு தமிழக அரசு எங்கள் கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறது. நியாயமா கெட்ட கெட்டவாள் திட்டிடணும், பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தான். வெளியே போடா. 147, 341, 353, 506 பார்ட் 1 பெருசா போய்கிட்டு இருக்கு. பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதாக செக்ஷன் 3. அங்க எந்த பொது சொத்தும் கிடையாது. எந்த பொது சொத்துக்கும் அங்க சேதம் விளைவிக்கப்படவில்லை என்பது கண்கூடான ஒன்று. இதே பத்திரிகையாளர்கள் நேற்று மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. கிரேன் வாகன கண்ணாடியை உடைத்த பாஜகவினர் கண்ணியப்பன், பாலகுமார், ரமேஷ், சிவா, பாலவினோத் குமார் உள்ளிட்ட 6 பேர் மீது அனுமதியின்றி கூடுதல் ஆபாசமாக பேசுவது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது, மிரட்டல் விடுப்பது, பொது சொத்தை சேதப்படுத்துவது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அங்க எந்த பொது சொத்தும் கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் அடினா என்ன காட்டுக்கையா? எந்த பொது சொத்துக்கும் ஒரு JCP வாகனம் கண்ணாடி, அந்த தம்பி கண்ணாடியை தள்ளினார். வண்டியை தள்ளுங்க, நீங்க உள்ள வர்றீங்கன்னு தள்ளுனது. அப்ப கூட கல்லால் அடிக்கல, கம்பால் அடிக்கல. எப்படி நடிக்கிறேன் கண்ணுல சிக்கன பொண்ணே விட சரிங்க சார். போடா
அனுமதி கொடுக்காத நிலையில சர்ச்சைக்குரிய இடம் நீங்களே சொல்றீங்க அங்க இஸ்லாமியர்கள் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய இடத்துல பாரதிய ஜனதா கொடி ஏத்துறதுக்கு வேண்டிய சூழ்நிலை என்னது? அது வந்து இப்ப சொல்லக்கூடிய இல்லையா, தமிழ்நாட்டுல நூத்துக்கணக்கான இடங்கள்ல இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பிஜேபி கொடி இருக்கக்கூடாது, அப்புறம் அதிமுக கொடி இருக்கக்கூடாது, அப்புறம் கம்யூனிஸ்ட் கொடி. காவல்துறை அனுமதி பெற்று எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுல இருக்கு? லூசாடா நீ, லூசா. சர்ச்சைக்குரிய சொன்ன சர்ச்சைக்குரிய இடம் எதுவும் கிடையாது, நீங்க அங்க போய் பாக்கணும். நீங்க திட்டமிட்ட எதிர்ப்பு இந்த சூழ்நிலையை உருவாக்கி அவங்க அதை பயன்படுத்தினாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுரா நீ இந்த வேலையை செஞ்சிருப்பேன். ஒரு தேசிய கட்சியா இருக்கீங்க, ஒரு கட்சி கொடி ஏற்றுறது என்ன புரொசீஜர்ன்றது உங்க அமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு அனுமதி இருக்கா இல்லையான்றதே நீங்க புதுசா எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துலயும் கொடியேற்றிட்டு இருக்கோம். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? இந்த கொடிக்கும் நாங்க கொடி ஏத்தல, நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்கள். இது அப்படியே மக்களுக்கு கொண்டு போங்க. கொடி ஏற்றவில்லை, கொடி கம்பம் வைத்திருக்கிறது. அனுமதி பெற்ற பிறகு கொடியேற்ற காத்திருந்தோம். அனைவருக்கும் வணக்கம், நான் விபின் பாஸ்கரன். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுறதுக்கு கொடியேற்றவில்லை, கொடி கம்பம் வைத்திருக்கிறது. அனுமதி பெற்ற பிறகு கொடியேற்ற காத்திருந்தோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதாவது குறிப்பாக உணவகங்கள் வந்து பெரும்பாலும் வெஜிடேரியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஐயருங்க வசம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது மெல்ல மெல்ல மாறுதல் அடைஞ்சு. எதப்படி அந்த மாற்றம் வந்து? இப்போ யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு முக்கிய காரணம் தந்தை பெரியாரை சொல்லணும். இந்த குலத்தொழில்ங்கிறத மாற்றி காமிச்சது அவரு ஒருத்தர். யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு காலம் மாறுது. அரசுடைய ஆதரவு வருது, லோன் எல்லாம் பேங்க் சப்போர்ட் எல்லாம் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் பண்ணிட்டு இருந்த தொழில் இன்னைக்கு யார் வேணாலும் பண்ணலாம், கடல்ல யார் வேணாலும் போய் மீன் பிடிக்கலாங்கிற மாதிரி மாற்றங்கள் வந்ததுனால எல்லாரும் பண்றாங்க. சிங்கத்தோட மூச்சு கர்ச்சனையோட பயங்கரமா இருக்கும். பெரியப்பா பாக்குறேன் நான், நம்பர் நெருக்கம். ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் எழுதியிருக்கா. எனக்கு அவருக்கு இந்த உரையாடலுக்கு, டேய் நீ வந்து பேசி பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா, உன் பக்கம் இழுத்துட்டாயிடா. நாங்க வேணா ஒரு அஞ்சு பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்தது இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா, ஐயாவோட பேரன். அவன் என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுட்டான் உள்ள போய், கோயிலுக்குள்ள போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களேன். நான் மணி அடிச்சு நான் ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன். பங்காரடியில அவரை பார்க்க போகும்போது அம்மா அவருடைய துணைவியார், டேய் உன் பேச்சில் இருக்கிற வேதம் நம்ம கட்சியின் வளர்ச்சியில் இல்லடா, கவனம் பண்ணுடா அப்படின்னு. அப்புறம் ரெண்டு ஆண்டு கழிச்சு இப்ப போகும்போது, இல்லடா இருக்கு எல்லா கிராமங்களையும் வளர்ந்துருக்கிறா, டேய் நல்லா வந்துருக்கிறாங்கிறாங்க. मेरा ये चैनल सब्सक्राइब करें और मेरे हर अपडेट आपको मिले इसके लिए बेल आइकन जरूर दबाइएगा. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.